மாநில மொழிகளுக்கு ஹிந்தி போட்டி அல்ல என்றும், அனைத்து இந்திய மொழிகளையும் ஊக்குப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே நாடு வலிமை பெற முடியும் என்றும் அலுவல் மொழிக்கான 38வது நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக தமிழகம் வருவதையொட்டி சென்னை விமான நிலையத்தில் இருந்து பாதுகாப்பு கான்வாய் வாகன ஒத்திகை நடைபெற்றது. இதில் 27 வாகனங்கள் பங்கேற்றன. தங்களுக்கு ஒரு சொந்த வீடு என்ற கனவை நனவாக்கியதற்கு நன்றி தெரிவித்து டெல்லியில் உள்ள கல்காஜியில் வீட்டு வசதி பெற்ற பெண்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். சந்திரயான் 3 விண்கலம் நிலவுக்கான 1/2 தூரத்தை கடந்துவிட்டதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 14 நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளால் தயாரிக்கப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டதாகும். அவதூறு வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் விதித்த 2 சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததை அடுத்து எது வந்தாலும் தன் கடமை அப்படியே இருப்பதாக அவர் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ராகுல்காந்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு நாட்டில் ஜனநாயகம் இருப்பதை காட்டுவதாகவும், வெளிநாடு சென்று இந்தியா குறித்து ராகுல்காந்தி சொன்னதை போல் இல்லை என்பதை நிரூபித்திருப்பதாகவும் பாஜக MP மனோஜ் திவாரி விமர்சித்துள்ளார். ராகுல்காந்தி மீதான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாக அவர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்த புர்ணேஷ் மோடி கருத்து தெரிவித்தார். அதே நேரம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை தொடரப்போவதாக அவர் கூறினார். பல முறை தேசிய விருதுகளை பெற்ற கலை இயக்குநர் நிதின் தேசாயின் மரணம் அதிர்ச்சி அளிப்பதாகவும், மிக திறமையான கலைஞரை இழந்து விட்டதாகவும் இந்தி திரைப்பட நடிகர் அமீர்கான் கவலை தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் சென்ற துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தான்கருக்கு அம்மாநில ஆளுநர் ரமேஷ் பயஸ்ஜி, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் முதலான முக்கிய பிரமுகர்கள் வரவேற்பு அளித்தனர். தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் தேர்தல் வெற்றி செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 2 இரு தரப்பினரும் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 4 ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. ராகுல்காந்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நீதி வெல்லும் என குறிப்பிட்டுள்ளார். ராகுல்காந்தி தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பை காங்கிரஸ் மூத்த தலைவர் ரந்தீப் சுர்ஜேவாலா பாராட்டியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை நீதிமன்றம் மீண்டும் நிலைநாட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். திருச்சி விமான நிலையத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அபுபக்கர் சித்திக் என்ற பயணி உடல் மற்றும் உடைமைகளில் 18,000 அமெரிக்க டாலர்களை மறைத்து வைத்து கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் தலா ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார். அரசின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாகவும் சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்றவும் வசதியாக 7-11 தவறாமல் அவைக்கு வந்துவிட வேண்டும் என பாஜக மக்களவை உறுப்பினர்களுக்கு கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். வாரணாசியில் உள்ள ஞானபாபி மசூதியில் தொல்லியல் துறை வல்லுநர்கள் 40 ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். கட்டிடத்தின் அமைப்பை ஒளிப்படம் எடுப்பதுடன் ஒளிப்பதிவும் செய்யப்படுவதாகவும், இந்த பணி தொடர்ந்து நீடிக்கும் என்றும் ஆய்வுக்குழுவினருடன் சென்ற வழக்கறிஞர் சுதீர் திரிபாதி தெரிவித்தார். INDIA என்னும் சுருக்க பெயரை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்த தடை விதிக்க கோரிய பொதுநல வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் முன்னுரிமை திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவில் குறுவை நெற்பயிரையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் காத்திட ஏதுவாக காவிரியிலிருந்து உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 451 கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கிடும் அடையாளமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் 10 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்து வேலூரில் டயர் மணி என்கிற காளியப்பன் வீட்டில் 12 பேர் கொண்ட மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். இதனால் பரமத்து வேலூரில் பரபரப்பு நிலவியது. பழனியை அடுத்த தொப்பம்பட்டி கிராமத்தில் அங்காளம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுச்சந்தை நடைபெற்றது. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இதில் வர்த்தகம் நடைபெற்றது. மேலும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இதில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் பால் கூட்டுறவு கொள்கை உருவாக்கத்துக்கு பால் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை வரவேற்பதாகவும் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்குள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் பால்வளத்துறை தெரிவித்துள்ளது. துறை ஒதுக்கீடு இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதற்கு எதிரான மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆண்டிப்பட்டியில் கோவில் திருவிழாவில் பக்தர்களின் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றினர். மயிலாடுதுறை மாவட்டம் மேக்கிரி மங்கலத்தில் குறுவை பருவத்திற்கான நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் செய்ய விவசாயிகளிடம் பணம் வாங்குவது தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் காலை 6 மணிக்கு நொடிக்கு 4000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து பகல் 11 மணி நிலவரப்படி 6000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஹரியானாவில் வன்முறை நிகழ்ந்த நூ மாவட்டத்தில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை இயந்திரங்களின் உதவியுடன் இடித்து அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். சத்தீஸ்கர் ஒடிசா மாநிலங்களில் கனமழை பெய்ததால் மகாநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கட்டாக்கில் மகாநதியில் கரை புரண்டு வெள்ளம் பாயும் காட்சி வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவ பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி முடித்துள்ள அக்னி வீரர்களின் அணிவகுப்பு பெங்களூரில் நடைபெற்றது. ஹிமாச்சலத்தில் மழை, வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட நேர்வுகளில் கடந்த 41 நாட்களில் 199 பேர் உயிரிழந்ததாகவும் 31 பேரை காணவில்லை என்றும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தல் முடிவுகளை மாற்றியமைக்க முயன்றதாக டிரம்ப் மீது வழக்கு தொடுக்க நீதிபதிகள் குழு அனுமதி அளித்தது. வாஷிங்டனின் ஃபெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தான் இந்த வழக்கில் குற்றமற்றவர் என டிரம்ப் தெரிவித்தார். விசாரணை முடிந்து வெளியே வந்த டிரம்ப் இது அமெரிக்காவுக்கு மிகவும் சோகமான நாள் என தெரிவித்தார். மெக்சிகோ நாட்டில் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பேருந்து 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 17 பயணிகள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். விபத்துக்குள்ளான பேருந்தில் 6 இந்தியர்களும் பயணித்ததாக மீட்பு பணியில் ஈடுபட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் தேசிய நாடாளுமன்றம் ஆகஸ்ட் 9ஆம் நாள் கலைக்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். இது குறித்த பரிந்துரையை அதிபருக்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வங்காளதேச ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து தமிம் இக்பால் விலகியுள்ளார். சமீபத்தில் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த தமிம் இக்பால் வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் வலியுறுத்தலால் ஓய்வு முடிவை திரும்ப பெற்றார். இந்நிலையில் ஒருநாள் அணிக்கான கேப்டன் பதவியில் இருந்து விலகுவதாக தமிம் இக்பால் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து தோல்வியடைந்தார். அமெரிக்காவின் பீவன்சாங் 21-12, 21-17 என்ற கணக்கில் அவரை தோற்கடித்தார். தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும், ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகம் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.